என்னடி பின்ன என்னடி, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், மேலேயே பாத்துட்டு அப்படியே நடந்துட்டே இருக்க. அப்படி மேல என்னதான் தெரியுது? சொன்ன நானும் பாப்பேன்ல. ஒன்னும் தெரியல. ஒன்னும் தெரியலையா? ஏண்டி கல்யாணத்தை நிறுத்தலான்னு கூட்டிட்டு வந்துட்டு நீ பாட்டுக்கு ஹாயா தெரிஞ்சிட்டு இருக்க. நானும் எவ்வளவு நேரம் தான் இங்க இருக்க சிட்டுக்குருவி எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கது. போர் அடிக்குதுடி. ஏன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இப்படியே சும்மா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீயே சரவணனுக்கு கால் பண்ணி வர சொல்லலாம்ல. சொல்லியாச்சு சொல்லியாச்சு. அங்க பாரு வந்துட்டு இருக்காரு. ஐயோ பிரியா, கூட அந்த குட்டி சாத்தானோ வருது பாத்தியா? ஹாய் மீரா, வெரி லாங் ட்ரெயின். ட்ரெயினா? அந்த லூசு டிரைவர் தான் ட்ரெயின்னு சொல்லுது. சரி, ஏதாவது வந்துச்சா? என்ன வந்துச்சா? ஐடியா 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 எங்க வந்துச்சு? நாங்க இங்க வந்து ஒரு மணி நேரம் ஆயிருச்சு. ஐடியாவை தவிர மத்த எல்லாமே வந்துருச்சு. இப்போ நீங்க வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். ஆமா, உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஐடியா வந்துச்சா? அரசப்பன் ஒரு சூப்பர் ஐடியா சொன்னான். முதல்ல உங்க ஐடியாவை சொல்லுங்க, அது சூப்பரா சுமாரானே நாங்க சொல்றோம். நாளைக்கு நான் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு உங்க அப்பாவோட கார் முன்னாடி போய் விழுவேனா, அதான் ஐடியா. எப்படி? என்ன தற்கொலை முயற்சியா? உயிரோட இருந்தா தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி செத்துலான்னு முடிவு பண்ணியா? சூப்பர் சூப்பர், எனக்கு ஓகேப்பா. டே அரசப்பா, நீ என்கிட்ட சொன்ன ஐடியா அதை அப்படியே அவங்ககிட்ட சொல்லு. அதாவது பிரியா, என் மாப்பிள்ள தண்ணியை போட்ட மாதிரி நடிச்சு உங்க அப்பா கார் முன்னாடி போய் விழுந்தானா என்ன நடக்கும்? அவரு கார் வர ஸ்பீடுக்கு அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவாரு. நல்ல காரியம் பண்ண போகும்போது இப்படி அபசகுனமா பேசாத மீரா. என்னது, நீங்க பண்றது நல்ல காரியம், நான் பேசுறது அபசகுனமா? பாதி சொத்தை செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 10 பைசா செலவில்லாம அதை நிறுத்துறதுக்கு டீ கடையில உட்காந்து யோசிச்சுட்டு ஒரு கேவலமான ஐடியாவை கொண்டு வந்து இங்க சொல்ற. சரி, நீ சொல்ற மாதிரி அவங்க அப்பா கார் முன்னாடி போய் இவன் விழுந்தானே வெயி, என்ன நடக்கும்? காரோட சேர்ந்து கல்யாணமும் நிக்கும். யோ, பைத்தியக்கார மாதிரி ஏதாவது பேசாதயா, புரியற மாதிரி ஏதாவது சொல்லு. அட, என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? யாரா இருந்தாலும் தன்னோட பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ள தண்ணிய போட்டுட்டு நடு ரோட்ல போய் விழுந்தா அவனுக்கு போய் கட்டி வைக்கணும்னு நினைப்பானுங்களா? ஏன்னா குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் வீரபாண்டிக்கும் கேடு. சூப்பர் அரசப்பா, இந்த ஐடியா மட்டும் வொர்க் அவுட் ஆச்சு, எங்க அப்பா கண்டிப்பா பெரிய பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. என்ன சும்மா நினைச்சியா? இப்ப கூட பச்சை கிளினு ஒரு புள்ள என்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறா. ஏதோ உன் வாழ்க்கை வம்பா பெருமைன்னு சொல்லி நான் அது வேணான்னு அமைதியா இருக்கேன். பிரியா, இந்த ஆளு ரொம்ப ஓவரா போறான். ஏய், இன்னும் அப்பள யோசிச்சுட்டு இருக்க? ஆனா நீ சொன்ன பிளான்ல ஓகே தான்டா, பட் நான் குடிகாரங்கிறது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா?
அடிபட்டு சாவு. ஏய் பின்னடா, கல்யாணத்தையும் நிறுத்தணும், யாருக்கும் எந்த சேதாரமும் ஆகக்கூடாது. அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன சேதாரத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான்டா ஆகணும். கொஞ்சம் பொறுத்துக்க, எல்லாம் போக போக சரியாயிரும். மாப்பிள இருக்கிறதுல இதுதான் சூப்பர் சரக்கு. ஏய் பார்க்கறதுக்கே லோக்கல் சரக்கு மாதிரி இருக்கு, இதை போய் சூப்பர் சரக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அடே நம்ம வேலைக்கு இதாண்டா கரெக்டு. பாட்டிலே திறக்காம என்னமா ஒரு வாசனை வருது. இதுல ஒரு மூடி எடுத்து உமால தெளிச்சோன்னு வையே, இந்த ஊர்ல பாக்குறவங்க பூரா உன்ன பரம்பரை குடிகாரன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமாண்டா, குடிகார நினைச்சு கல்யாணத்தை நிறுத்துறத விட இத குடிக்கலான்னு நினைச்சாலே கல்யாணத்தை நிறுத்திடுவானுங்க. மாப்பிள்ள திரும்பவும் பிளான தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. வீரபாண்டியோட வண்டி வருது, அங்கதான் நீ அலர்ட் ஆகணும். அவரு ரோட்ல எவனோ ஒரு குடிகாரன் நினைச்சு கிராஸ் பண்ணி போயிடக்கூடாது. வண்டி எஸ்கேப் ஆகி போகாம நீ தான் பாத்துக்கணும். அப்புறமா கொஞ்ச நேரத்துல கார் முன்னாடி நீ போய் விழுகணும். அத பார்த்துட்டு அவரு கோவத்துல இறங்கி வரணும். அப்பதான் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணணும். குடியார மாதிரி வாண்டடா வம்புளுக்கணும். நீ வீட்டுக்கு வர மாப்பிள்ளன்னு உன்னை சமாதானப்படுத்த பாப்பாரு. ஆனா விடக்கூடாது மாப்பிள, விடவே கூடாது. அவருக்கு நீ மரியாதைய குறைச்சிடு. நீ பாட்டுக்கு வாண்டடா கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பி. ஏய் அவர் பெரிய மனுஷன்டா. ஐயோ அப்போ நீ அவர் பொண்ண கட்டிக்கிறியா? ஏய் இல்ல இல்ல வேணாம். அப்போ நான் சொல்றத நீ செய். தேவையில்லாம கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்காத. எனக்கு ஒரு டவுட் மாப்பிள. என்ன டவுட்டு? காரை நிறுத்தாம அடிச்சுட்டு போயிட்டாருண்ணா? அப்போ நம்ம பிளானு சக்சஸ் தான். எப்படி? டேய் கல்யாணம் நின்றும்ல. டேய் இல்ல மாப்பிள, இங்க பாரு, சினிமா வரலாற்றுல குடிகாரன் காரு முன்னாடி போய் விழுந்து இது வரைக்கும் காரு நிப்பாட்டாம போனதா சரித்திரமே கிடையாது. தைரியமா போ மாப்பிள. நடுரோட்ல இருந்து குடிச்சிருக்கானுங்க பாரு குடியார போயில. உங்களை எல்லாம் என்னடா பண்றது? பாத்தியா மாப்பிள, அதுக்குள்ளயும் நமக்கு குடிகாரனு சர்டிபிகேட்டே குடுத்துட்டானுங்க. கண்டிப்பா உன் கல்யாணம் நின்றும். கங்கராச்சுலேஷன் மாப்பிள, கை கொடு மாப்பிள இதுக்கு போய். ஆமா மாப்பிள, உங்க மாமனார் காரு எப்போ வரும்? இப்பதானே கிளம்பிருக்காங்கன்னு போன் வந்துச்சு. கொஞ்சம் டைம் ஆகும் நினைக்கிறேன். டேய் டேய் கார் வருதுடா. ஐயோ டேய் மாப்பிள சீக்கிரம் மாப்பிள, தெருக்க முடியலடா. டேய் கூப்பன் பண்றா. வர மாட்டேங்குதுடா. என்னடா பட்ட கட்டா. போடா பாரு குமாரே
சரியா கவனிக்க முடியல மாப்பிள்ள, சின்ன வயசு பயல வர இருக்கான், அடி வேற பட்டிருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல. மாமா கொஞ்சம் அடி ஜாஸ்தியா தான் பட்டிருக்கு, தலையில வேற அடிபட்டிருக்கு. மாப்பிள தப்பு என்னால மட்டும் இல்ல மாப்பிள, மெயின் ரோடு அங்கேயும் இங்கேயும் பார்க்காம வாரான், வந்த வேகத்துல பிரேக்கை இன்னும் கொஞ்சம் அமுக்கி இருந்தேன், கார் கவுந்திருக்கும். அப்ப கூட முடிஞ்ச அளவுக்கு வண்டிய நிறுத்த தான் பார்த்தேன். கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லுங்களேன் மாப்பிள. ஆமா கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப எதுவும் கேட்கவோ பார்க்க வேண்டாம், டாக்டர் வந்தோடனே பேசிக்கலாம் சார். நீங்க பேஷண்ட்க்கு என்ன வேணும் சொல்லுங்க, நாங்க தான் அட்மிட் பண்ணோம். பார்மசி இருக்கு, இந்த மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. இப்ப ஒரு அதெல்லாம் டாக்டர் சொல்வாங்க, நீங்க முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க. மாப்ள என்ன பண்ண வச்சீங்க? இல்ல மாதிரி இருக்க வாங்க, நீங்க வைங்க. சார் நீங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணதா? ஆமா டாக்டர். என்ன சார் பாத்து என் புள்ள எப்படி இருக்கா? ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க ப்ளீஸ் போங்க. இந்த பையன் சார் தனியா பேசினா கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். என்ன டாக்டர் ஆச்சு, எப்படி சொல்றதுன்னு தெரியல, பையன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். டாக்டர் பின்மண்டையில பலமா அடிபட்டிருக்கு, ஸ்கல்லு உடஞ்சிருச்சு. என்ன உடஞ்சு டாக்டர்? ஐ மீன் மண்டையோட உடஞ்சிருச்சு. கொஞ்சம் கஷ்டம் தான் சார், ஒரு சர்ஜரி வேணா பண்ணி பார்க்கலாம். ஆனா பையனுக்கு ஓ நெகட்டிவ்ங்கிற ரேர் குரூப் ரத்தம், அது ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்லயும் இல்லை, இங்கேயும் யாருக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை, இந்த ஊருக்குள்ள ஒருத்தருக்கும் அந்த குரூப் ரத்தம் இல்லை. அதையும் மீறி ஒருத்தருக்கு இருந்தா கூட நமக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள பையனோட உயிர் போயிடும். டாக்டர் என்ன சொல்றீங்க, சின்ன பையலா இருக்கான், அவனை ஏதாவது பண்ணி கண்டிப்பா காப்பாத்துங்க டாக்டர். உங்க பிளட் குரூப் என்ன? தெரியல டாக்டர், செக் பண்ணி பாருங்க. அதான் சார் சொல்றேன், அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, பையன் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கான், நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஓ வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. ஹலோ டாக்டர். என்னையா நீங்களா? நான் அலெக்சாண்டர் பாபு. தெரியுது. என்னாச்சு டாக்டர்? ரோட்ல பாத்துட்டு தான் வரேன், ஏகப்பட்ட ரத்தம் போயிருக்கும் போல இருக்கு, கேஸ் ஃபைல் ஆகுமா? அதான் சார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, இனி சார் தான் முடிவெடுக்கணும். வெளியே அவங்க சொந்தக்காரங்களா நிக்கிறாங்க, அவங்க கிட்ட சொன்னா ஓவரா ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நான் வெண்டிலேட்டர் எடுக்க சொல்லிடுவேன். டாக்டர் ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். அதான் சொன்னனே சார், என் கையில எதுவுமே இல்லை, அந்த குரூப் பிளட் 1000 ஒருத்தருக்கு தான் இருக்கும், இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல சார். டாக்டர் டோனர் கிடைச்சிட்டாரு. என்னமா சொல்ற, யார் அது? அங்க இருக்காரு டாக்டர். சரி சீக்கிரம் வாங்க வாங்க, மெடிசன் எல்லாம் கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயா என் புள்ளை எப்படியா இருக்கான் சொல்லுங்க. ஒண்ணும் ஆகலமா,
ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணனும், அதுக்கு 3 மாசம் ஹாஸ்பிடல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்க பையனை நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். ஐயா, அம்மட்டு படுத்துக்கு நான் எங்கேயே போவேன், நானே அண்ணாடங்காச்சியா. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக எல்லா செலவையும் இவரே கட்டிட்டாரு. ஏதாவது நன்றி சொல்லணும்னா நீங்க இவருக்கு தான் சொல்லணும். வீரபாண்டிய ஐயா கட்டணும்னு அவசியம் இல்லம்மா. தப்பு உங்க புள்ள மேலதான், மெயின் ரோட்ல பாக்காம கிராஸ் பண்ணது. ஏதோ நம்ம ஐயா தான் உதவி பண்றாரு. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, என் புள்ள உயிரை காப்பாத்துனதுக்கு நன்றி ஐயா. உங்களை கும்பிட்டுக்கிறேன், பயப்படாதீங்க. எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன், கவலைப்படாம இருங்க. கூட்டிட்டு போங்க டாக்டர். சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவங்க கிட்ட கேட்காதீங்க, அந்த பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சரியா, நான் பாத்துக்கிறேன். வாங்க மாப்பிள. மாப்பிள சத்த நேரம் உட்காருங்க. பிரியா. மாமா, அவளையும் மாமா கூப்பிடுறீங்க, நான் இப்படி வீட்டுக்கு போயிடுறேன். என்னப்பா இப்படி பேசுற, இருந்து குளிச்சுட்டு சட்டையை மாத்திட்டு தான் போறீங்க? இல்லை மாமா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அங்க போய் மாத்திக்கிறேன். என்னப்பா நீ இப்படியா வீட்டுக்கு போனா, வீட்டில் இருக்கிறவங்க பதற மாட்டாங்களா? இல்லை மாமா, நான் சொல்லிக்கிறேன். என்ன தம்பி, கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு வீட்டில் இருந்து சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அப்புறம் தயங்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. அப்புறம் என்ன, உட்காருங்க, சட்டையை மாத்திட்டு போலாம். இல்லாச்சு, சட்டையில ரத்தம். அப்ப என்னாச்சு? இல்லத்தா, ஒண்ணு இல்ல பிரியா. அது வர வழியில, நான் வர வழியில ஒருத்த நம்ம காரு முன்னால விழுந்துட்டாமா, ஆளே காலின்னு நினைச்சேன். அப்புறம் போய் பார்த்தா மூச்சு இருக்குது, சுத்தி பார்த்தா நம்மளுங்க எவனுமே இல்ல. என்ன பண்றதுன்னே புரியல. நல்ல வேலை அப்ப நம்ம மாப்பிள வந்தாப்ல, அவர் வந்த உடனே ஆளை தூக்கி கார்ல போட்டு ஆஸ்பத்திரி போனோம். அங்க டாக்டர் வந்து பார்த்து ரத்தம் நிறைய போயிருக்கு, ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. ஏன் ரத்தம் வந்து அந்த பையனுக்கு சேரல. அப்புறம் மாப்பிள்ள ரத்தம் தான் கொடுத்து அந்த பையனை எப்படியோ புழைக்க வச்சிட்டோம். அதனாலதாம்மா மாப்பிள்ள சட்டப்பூர்வ ரத்தக்கறையா இருக்கு. அப்படியே ஹாஸ்பிடல்ல கிடைக்காத ரேர் குரூப் ரத்தம் இவருக்கு. ஓ நெகட்டிவ். ஓ நெகட்டிவா? சயின்ஸ் புக்ல படிச்சதோட சரி, அப்படி ஒரு குரூப் இருக்க ஒருத்தனை இப்பதான் நேர்லயே பாக்குறேன். இதையத்தான் அந்த டாக்டரும் சொன்னாரு, இது சாதாரண ரத்தமே இல்லையா, 1000 ஒருத்தருக்கு தான் இந்த ரத்தமே இருக்குமாமே. மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நீங்க வேற. மாப்பிள டாக்டர் சொன்னது தானே நான் சொல்றேன். மாப்பிள நீங்க பிரியாட்ட பேசிட்டு இருங்க, இந்த குளிச்சுட்டு ஓடி வந்துடுறேன், ஒன்னா சாப்பிடுவோம். இல்ல மாமா, ஷர்ட் மட்டும் மாத்திட்டு நான் கிளம்புறேன். என்ன மாப்பிள, ரொம்ப வெக்கப்படாதீங்க, இது நம்ம வீடு தானே, இருந்து சாப்பிட்டு தான் போகணும் சரியா? ஏமா என்னமா இருக்கு சாப்பிடறதுக்கு? தலை கறியும் ரத்த புரியலும். என்ன மாப்பிள, ஓகே தானே? இல்ல மாமா, நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன் மாப்பிள பிடிக்காதா? சரி விடுங்க, வேற என்ன பிடிக்கும் சொல்லுங்க, செய்ய சொல்லிடுவோம். இல்ல மாமா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். மாப்பிள இருந்து சாப்பிட்டு தான் போறீங்க சரியா? பிரியா சரவணனுக்கு என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுமா. தம்பி மேல பருதி ரூம் இருக்கு, அங்க போய் குளிச்சுட்டு சட்டையை மாத்திட்டு வாங்க. மா பிரியா பருதி சட்டை எடுத்து கொடுமா, நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன் சரியா? சரி. வாங்க 1000 ஒருவன். என்ன உங்க பிளான் ஊத்திக்கிச்சா? இந்த மாதிரிலாம் நடக்கும் நினைச்சு கூட பாக்கல பிரியா. நல்ல ஐடியா சொன்னீங்க. போங்க, நீங்க சொல்லும் போதே மைல்டா எனக்கு ஒரு டவுட் வந்தது. நீ ஆர்வமா சொல்லிட்டு இருந்தியா, பயப்புல ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைச்சேன், சொதப்பிடுச்சா? உங்க அப்பா என்னடி இவ்வளவு ஸ்பீடா வண்டி ஓட்டுறாரு? நீ இப்பதான் பாக்குறியா? எனக்கு தெரிஞ்சதுல இருந்தே அவர் அப்படிதான் ஓட்டுவாரு. இதுல நான் மட்டும் குறுக்க விழுந்தா என்ன இருக்கும் தெரியுமா? என்ன இருக்கும், உன்னை போட்டோல மாட்டி ஒரு மாலை போட்டு தொங்க விட்டுருப்பாங்க.
என்னடி இவ்வளவு ஈஸியா சொல்ற? எண்ட் ஆஃப் தி டே கல்யாணம் நிக்கும்ல, அது போதாதா? என்ன மாதிரி ஒரு ஆள் நீ? சே போடி. ஏய் என்ன ஒரே அடியா வாடி போடின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்ட? சரி, ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை ஏதோ தெரியாம ஃப்ளோல கூப்பிடறேன்னு விட்டேன், பார்த்தா அதையே சொல்லிட்டு இருக்க. இந்த டி எல்லாம் கட் பண்ற. ஓகே, கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். இந்த ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுறது பேசிக் ரெஸ்பெக்ட். அது கூட இல்லாம பேசுற, இப்ப உனக்கு ரெஸ்பெக்ட் ஒண்ணுதான் குறையா? பேசுற பாரு. கூல். சரி மாப்பிள, சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க? அம்மா வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்காங்க. சோ நான் தான் சமைக்கணும். இதுக்கு பதிலா உங்க அப்பா கார்ல அடிபட்டு செத்துருக்கலாம். தம்பி கொஞ்சம் அடங்குறீங்களா? ஓவரா பண்ணாத. எது எப்படியோ ஒருத்த உயிரை காப்பாத்திருக்க, உன் பிளட் எல்லாம் கொடுத்துருக்க. கொஞ்சம் சாலட் பண்ணி தரேன், சாப்பிட்டு போறியா? அதெல்லாம் ஓகே. இப்ப அடுத்து என்ன பண்றது? எனக்கு அடுத்த பிளான் சமைக்கிற பிளான் தான். இந்த கல்யாணத்தை நிறுத்துற பிளான்லாம் நீ தான் பாத்துக்கணும். எனக்கு என்னமோ நீ எந்த பிளானும் பண்ணாம ஓபி அடிக்கிறியோன்னு தோணுது. ஏய், நம்ம ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அடுத்தது கல்யாணம், ஞாபகம் இருக்கா? நீ கத்துற, அப்ப கேட்டு போது. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். சரி, சொல்றத கேளு. நானும் மீராவும் பேசி ஒரு பிளான் ரெடி பண்ண போறோம். அது உனக்கு என்னன்னு சொல்லி நான் அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே ஓகே ஓகே.